இது ஒரு கம்பேக் மொத்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் டெலிவிஷன் ப்ராஜெக்ட் பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிவன் பிரசன்ட் ஹியர் அண்ட் ஜீ தமிழ் லைக் சேனலுக்கு பெரிய நன்றி. பிகாஸ் தேங்க்ஸ் அலாட் ஃபார் இன்வைட்டிங் மீ, லைக் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. அண்ட் சேனல் லெட் சுஜித் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னை அக்செப்ட் பண்ணதுக்கு. அண்ட் நான் இவர் வந்து சஹர்னு சொல்லுவோம், பட் எனக்கு இவர் அண்ணா மாதிரி தமிழ் அண்ணன். ஏன்னா எல்லாமே ஒரு தொடக்கத்தில் வந்து புள்ளியாக சொல்லி போடுவாங்க. என்னோடய நடிப்பு கேரியரில் வந்து இவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார். வென் ஐம் ஜீரோ எனக்கு நடிக்க தெரியாதப்போ வந்து இவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்த ஆக்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய டேரக்டர் தமிழ் அண்ணன் தான். எனக்கு இவரே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் என்னென்னா இந்த இந்த மீடியாவில் வந்து நிறைய ஈகோ இருக்குது. அண்ட் நிறைய பேர் இந்த வாய்ப்பு கொடுக்குறவங்க வந்து ரொம்ப கம்மி ஆக்சுவலி. ஏன்னா எப்பவுமே புதுசு புதுசாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா இவர் எனக்கு கூப்பிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது ஐ வாஸ் லைக் பிளஸ்ட் தேங்க்ஸ். எனக்கு மனசு நினச்சவங்களே தான், ஐயோ நிறைய பேர் இந்த வேணாம் சொன்னாங்க, பட் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டில் வந்து நான் ஜென்யூனாக இருக்கணும், 100% கொடுக்கணும் அப்படின்னு நான் மைண்டில் வச்சது இவர் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை. கண்டிப்பாக பேர் நான் காப்பாற்றுவேன். அட் த சேம் டைம் வந்து எப்படி சொல்லணும்னா, நான் சேனல் எப்போவுமே நானே பெரிய கிரிட்டிக். பிகாஸ் ஒரு சீன் பண்ணும்போது நான் முக்கியாக பண்ணியிருக்கேன் அப்படின்றது நானே சொல்லுவேன், இது நல்லா இல்லை, இந்த சீன் நல்லா இருக்க நிற்காது அப்படின்னு சொல்லி. பட் அந்த சீனில் வந்து நான் கண்டிப்பாக சேலஞ்சிங்காக இருக்கும் இந்த ப்ராஜெக்ட். இன்னிலேருந்து நாங்கள் வந்து மற்ற சேனல் இந்த டைம் பேண்டில் யாரெல்லாம் வராங்க மற்ற சேனலில் வந்து இட்ஸ் அ வெரி குட் எப்படி சொல்ற நல்ல காம்படிஷன் இருக்கும். டெஃபினெட்லி வில் டூ அ வெரி குட், லைக் நல்ல ஒரு ரேட்டிங் இருக்கும் இதில். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் இதில் நம்ம டைலாக் ரைட்டர் என் விபி கோபி அண்ணன் வந்து டன் அ வெரி குட் ஜாப். டைலாக்ஸ்லாம் எல்லாமே ஃபிலிமியாகவே இருக்கும். இது வந்து சீரியல் டைப்பாக ஸ்டீடியோ டைப்பாக இருக்காது, ரொம்ப ஃபிலிமியாக இருக்கும். இதுதான் எனக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணார் எடுக்கும் போது. அப்படி தான் டைலாக்கும் அப்படி தான் இருக்கும், புதுசாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களை எல்லாருமே என்டர்டெயின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் அப்பா. அண்ட் என் ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். சார் மேக்ஸிமம் சொல்லிட்டாரு, இந்த 2019 அடுத்தடுத்து வர லான்சஸ் எல்லாமே சொல்லியிருக்காரு. லாஸ்ட் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயரில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷன் பார்த்தோம்னா 2 லான்ச்சஸ் தான் இருந்திருக்கு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ராஜகுமாரியும் விஷ்ணு புராணம் 2 லான்ச்சஸ் தான் இருந்தது. அது நிறைய கேள்விகள் இருந்தது. நம்ம ஏன் நிறைய லான்ச்சஸ் பண்ணல, ஃபேஸ்புக்கில் டிஜிட்டலில் மற்ற சேனல்லாம் இந்த இயருக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் லான்ச் பண்ணிட்டாங்க, நம்ம பண்ணல அப்படின்ட்டு. மெயின் விஷயம் என்னென்னா லாஸ்ட் 2017 தான் ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய அந்த 17 மட்டும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6 ஷோ 7 ஷோ லான்ச் பண்ணோம். அந்த 7 ஷோவில் கிட்டத்தட்ட 5 ஷோ வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்னே சொல்லலாம். அந்த அவுட் ஆஃப் 7 5 வந்து ஸோ எல்லாமே அரௌண்ட் 8 to 10 TVR எல்லாமே ரீச் ஆகிற அளவுக்கு இருந்தது. அதுக்கு அடுத்த கட்டத்தில் என்னென்னா இந்த அளவுக்கு அடுத்த விஷயங்கள் பண்ணால் இது எவ்வளோ தூரம் போக முடியும். ஏன்னா நாங்கள் ஆரம்பித்தது வந்து யாரடி நீ மோகனையும் போய் கூச்சிட்டோம். ஆரம்பிக்கும் போது வந்து ரேட்டிங்காக பார்த்தா 2.5 தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்கள் அதை ஆரம்பிக்கும் போது எங்களுடைய அம்பிஷன் என்ன இருந்ததுன்னா டார்கெட்டாக ஒரு 5-6 பண்ணுவோன்ட்டு. ஸோ அது நம்ம அடுத்தடுத்து பண்ணும்போது நம்பர் சேரும் போது இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது, எலாஸ்டிஸ் எவ்வளோ தூரம் வரும் இது அப்படின்றதுக்கான மேக்ஸிமம் எஃபர்ட் ஃபுல்லாக அந்த ஷோவில் தான் இருந்தது. ஸோ அதை வந்து எவ்வளோ தூரம் நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ எங்களுக்கு அதில் வந்து போகும்போது நாங்களே எதிர்பார்க்கல, அது 7-8 தான் இருக்கும்னு நினச்சது. பார்த்தா அது 12-13-15 வரைக்கும் போச்சு. எனக்கு தெரிஞ்சு இது அது ஒரு செம்பருத்தி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹிஸ்ட்ரி தான். இப்போது 2.5 hours அந்த வெட்டிங் சீக்வன்ஸ் வந்து 2.5 hours எனக்கு ஃபிலிம் கூட அவ்வளோ பண்ணதில்லை. எனக்கு வந்து இது வந்து 13.5 TVR பண்ணுச்சு தமிழ்நாடு UPlusRல. ஸோ இட் இஸ் ஹியூஜ் நம்பர், பெரிய நம்பரு. ஸோ இது வந்து எனக்கு அடுத்த கட்டமாக இது வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குங்கிறது வந்து எங்களுக்கு இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சது தான். நாங்கள் ரொம்ப அதை வெயிட் பண்ணி தான் அதுக்கப்புறம் 2000 கம்மியான லான்ச் இருந்தாங்க. 2019 வந்து கிட்டத்தட்ட பார்த்தா இப்போவே ஒரு 3 லான்ச்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ஒரு மே ஜூனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் வந்து நிறைய லான்ச்சஸ் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ நிச்சயமாக வந்து எப்படி வந்து இது வரைக்கும் வந்து ஜீ தமிழ் வந்து ஏதோ ஒரு டிஃப்ரென்ஷியேட்டடாக கண்டென்ட்டாக இருந்ததோ, கேரக்டர் வைஸு, ஸ்டோரி வைஸு, நரேஷன் வைஸ் எப்படி இருந்ததோ, அதை விடவும் பெட்டராக இருக்கணுன்ற ஒரு முனைப்பில் தான் வந்து பெரிய எஃபர்ட் டிவி டீமில் நான் சொல்கிறது எல்லா ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் எல்லாமே சரி. ஸோ ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருக்கு. நிச்சயமாக வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவும் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக வேற ஒரு விஷயமாக இருக்குங்கிறத நம்ம கன்ஃபார்ம்டாக சொல்லலாம். ப்ளஸ் அதர் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் பற்றி சார் சொல்லிட்டாரு. ஸோ அது நிச்சயமாக வந்து 3rd சீசன் வந்து அது நெக்ஸ்ட் லெவலில் இது பண்ணணும்னு நினைக்கிறோம்.
அது பேட்டர் அப்படின்றது ஷோ வந்து கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே பேசிகிட்டு இருந்தது. ஒரு மியூசிக்கல் கேம் ஷோ வந்து இல்லவே இல்லை. ஆக்சுவலி தமிழ் டெரிட்டரியிலே ரொம்ப கம்மியாகிடுச்சு. முன்னாடி 10-15 இயர்ஸ் பேக் பார்த்தா பெருசாக இருக்கும். தூர்தர்ஷன் டைம்லேயும் பார்த்தா அந்தாட்சரி தான் ரொம்ப பெரிய ஃபார்மேட். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கேம் ஷோவில் எடுத்தாலே அந்தாட்சரி இந்த மாதிரி மியூசிக்கல் பேஸ்ட் கேம் ஷோஸ் தான் இருக்கும். ஸோ அதை திரும்ப வந்து இது பண்ணலாம், ரிவைவ் பண்ணலாம், வேற ஒரு ஃபார்மேட்டில் இன்னும் கொஞ்சம் காண்டெம்பரரி என்ன பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்தது தான் பேட்டராக. ஸோ நிச்சயமாக இது எல்லா ஷோவுமே வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். I would like to welcome the entire media fraternity and all the artists and my Zee Tamil team and whoever is associated with all our upcoming projects to this press meet. It's indeed some time since we have done we would be launching. More importantly, I just want to talk about the journey of Zee Tamil in the last 1 year or so. You know, Zee Tamil has been the fastest growing Tamil channel, and we have grown from a market share of 4% 3 years back to 24% today. We are the number 2 channel in Tamil today. We are kind of very, very strong on in prime time fiction content. 3 slots, actually, Zee Tamil is the number 1 player, which is a big, big deal considering this is a market which has been growing, and we are very, very delighted with that thing, as because a channel is not a program or one phase, but when the whole gamut of things come together, that's very important for a channel's success. And I think we will continue to be very aggressive in all our endeavors, let it be fiction, non-fiction, movies. This Tamil New Year Day, we also have 2.0, which would be one of the biggest movies of this year, which we would be telecasting. All in all, a very, very exciting time for us here at Zee Tamil. And I really look forward to all these launches being very successful. And thank you once again. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆக்சுவலி ப்ரோமோ இங்கே உங்கள் எல்லாரோட முன்னாடி இங்கே ஸ்க்ரீன் பண்ண போல ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் வருது, என்னால் பேசவே முடியல. இந்த ப்ராஜெக்ட் எனக்கு எப்படின்னா, நான் இது வரைக்கும் பண்ணதை விட ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர் எனக்கு இதில். ஒரு டாம் பாய் அப்படின்னா ரொம்ப ஒரு ஒரு கேர்ள் ஒரு பாய் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது செலக்ட் பண்ண போல். பட் ஒன்ஸ் நான் இதில் வந்ததுக்கு அப்புறம், ஷூட் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுக்கு ரீசனே வந்து எங்கள் க்ரூ தான், எங்களோட டைரக்டர் அருண் சார், கேமராமேன் சார் கார்த்திக் சார், அண்ட் தென் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவாக பின்னாடி ப்ரொடியூசர் சார், அண்ட் தென் எங்களை வந்து டெய்லி வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு கோபி சார். டயலாக்ஸ் எல்லாம் வந்து எப்படி எனக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுப்பார் கோபி சார். எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க க்ரூ மொத்தமாக. அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா ஒன்று பண்ணலாம். ஏன்னா மற்ற எல்லாமே பிளாட் ஓரியண்டட் ஸ்டோரியாகவே இருக்கும். ரெண்டு சொல்லுவாங்க, பிளாட் ஓரியண்டட் கேரக்டர் ட்ரிவன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வந்து பிளாட் ட்ரிவனாக இல்லாமல் கம்ப்ளீட்லி கேரக்டர் ட்ரிவன் ஸ்டோரியாக ஒன்று பண்ணணுங்கும் போது தான் இப்போ நம்மளை எப்படி எங்கே வரணும் பெரிய கேரக்டர் சொல்லிட்டாரே. இப்போ வந்து ராசாத்தின்ற கேரக்டரும் வெறி வெறி பாப்புலர். இந்த ஃபேட்டார் குண்டு போடணுங்கிறது வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் போய் கேட்டீங்கன்னா இப்போ கன்சியூமர் ஸ்டடி பண்ணோம், அவ்வளோ பாப்புலர். அதில் ஒரு சின்ன எக்ஸ்பெக்ட் இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அது மாதிரியான கேரக்டர் வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படும் போது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்கு அப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒன்று இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு இதே டைம் நாங்கள் பேசிகிட்டு இருந்த டைமில் பெங்காலியோடைய ஸ்டோரி எங்களுக்கு வந்து ஒக்குழு கதைன்னு சொல்லி ஒரு கதை இருந்தது. அதுலேயும் சீன் ஸ்டோரி எல்லாமே மாற்றிட்டோம். பட் அந்த கேரக்டர் வந்து ஓகே, நம்ம வந்து ஏன்னா இப்போ பண்ண முடியுமா அப்படின்றத சின்ன குழப்பம் இருந்தது. ஒரு டாம் பாய்ஸ் மாதிரியான பாய்கட் பண்ண ஒரு பொண்ணு, ஒரு ஹீரோயினா ரெகுலர் டெய்லி இவங்க பார்ப்பாங்களா, அதுக்கான டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குமான்றது ஒரு சின்ன குழப்பம் இருந்தது. ஸோ அந்த சீரியல் நடந்திருக்குங்கும் போது நிச்சயமாக அது வந்து இங்கே பண்ண முடியுன்றது தான் நம்ம அதை எடுத்து தான் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ இது நிச்சயமாக இது வரைக்கும் பண்ண ஐடியாக்களில் இந்த இது வரைக்கும் பார்த்த டெலிவிஷன் சீரியலில் இது நிச்சயமாக புது சீரியல். இந்த மாதிரி கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு இல்லை, இது வரைக்கும்
டிவியில் எனக்கு திருச்சி வரல, ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஒரு 30 நான் கடைசியாக அதாவது ஆல்மோஸ்ட் 45th ஆடிஷன் ப்ரொடியூசர்லாம் வந்து நடக்காதுன்ற லெவலுக்கு போயிட்டாரு. இந்த ப்ராஜெக்ட் இல்லை போல் இருக்கு, சும்மா சும்மா தட்டி கழிக்கிறாங்கன்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. ஸோ கடைசியாக இவங்களுக்கு பார்த்தது தான் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகி, சரி இது கண்டிப்பாக இதை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணி தான் பண்ணோம். ரொம்ப நீங்கள் ப்ரோமோவில் பார்த்தது தான், அவங்களும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. 10:00 நிச்சயமாக வந்து ரெகுலரான அந்த சீரியல் பேட்டர்லேருந்து இது நிச்சயமாக வந்து வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நாங்கள் பண்ணுறதுலேருந்து சரி, மற்றவங்க பண்ணுறதுலுமே சரி, வர வாரத்தில் தெரியும் எப்படி இருக்க போகுது. பட் டெஃபினெட்லி வந்து ரொம்ப புதுசான ஒரு இந்த ரெண்டு கான்ட்ராஸ்ட் கேரக்டருக்கு நடுவில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பு. அதுக்கப்புறம் அது அடுத்த கட்டத்துக்கு நகரும் போது, அவங்க கத்திருவனம் அப்படிலாம் நகரும் போது அது என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்துது. ஏன்னா இந்த கான்ட்ராஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை, அது ஃபஸ்ட் டைம் இருக்குது. ஸோ நிச்சயமாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிற சந்தோஷங்கள், துக்கங்கள், நிறைய வேறு வேறு இமோஷன்ஸ் என்ன இருக்குதுன்றது அது ஓவராலாக கதை. முழுக்க முழுக்க இந்த கேரக்டர் ஸோ லைனாக பெருசாக சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க இந்த ரெண்டு கேரக்டருக்கு நடுவில் இவங்க சந்திச்சாங்க, பேசினாங்க, பேசும்போது என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, என்னென்ன சந்தோஷங்கள் வந்தது, என்னென்ன விளைவுகளை கொடுத்துச்சு அப்படின்றது அதில் ஓவரால் கதை. நிச்சயமாக டிவி செக்டரில் இது நிச்சயமாக புது விஷயமா இருக்குன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. இந்த கதை வந்து ஒரு முழுக்க முழுக்க கதை ட்ரிவன் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான். கம்ப்ளீட்டாக நான் சொன்ன மாதிரி கேரக்டர் ட்ரிவன் கிடையாது, கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிளாட் ட்ரிவனுக்கான ஒரு ஸ்டோரி. கதையுடைய இதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த அவங்க வர முடியல அன்றைக்கி சீமா அவர்கள் இருக்காங்க, பாட்டியாக நடிக்கிறாங்க, அவங்கள சுற்றி தான் இந்த கதை நடக்கும். அதுக்கு கீழே நடக்கிற சம்பவங்கள் தான் அவங்களுக்கு. ஸோ ஒரு பயங்கரமாக அப்பா அம்மா இல்லாமல் பாட்டியே வளர்த்த ஒரு பையன், அந்த பாட்டி வளர்த்த பையன் வந்து அந்த பாட்டி வழியில் போகிறாரா, இல்லை அவருக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தன் வாழ்க்கையை மாற்றி ஒரு சைடு இன்னொரு சைடு பாட்டிங்கன்னா இன்னொரு சைடு வந்து காதலி இருப்பான், அவங்க தான் தன் லைஃப்பை மாற்றிப்பான் அவர் பிலீவ் பண்ணுவார். இந்த காதலியா இந்த பாட்டிக்கான இந்த உறவா அப்படிங்கிறது இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் போராட்டம் தான் இந்த கதை. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஷ்ணு உன்னிகிருஷ்ணன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தமிழ் அந்த அளவுக்கு தெரியாது, ஸோ கொஞ்சம் தப்பா இருந்தீங்கன்னா தப்பா எடுத்துக்காது. ஹைரான் சீட் லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கும். And most importantly, thank you so much, Tamil sir, for giving me this project. And I'm very happy to work with Zee Tamil. இப்போ மற்ற சேனல் விட Zee Tamil பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்டென்ட் வைஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ சீல எந்த ஒரு ப்ரோமோஸாக இருக்கட்டும், எந்த ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ரொம்ப டிஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. ப்ரோமோவில் இருந்து எல்லாத்துலேயுமே அந்த ஒரு குவாலிட்டி இருக்கும். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் சேனல். And yep, that's it. Thank you so much. Thank you. Demo na mudhalla sonnadha musical game show தமிழ் சென்டரில் பார்த்தீங்கன்னா, மற்ற ரிசர்ச் பண்ணுவோம் தமிழ்நாட்டு ரீஜியனில் பார்த்தீங்கன்னா இசைக்கு மிக முக்கியமான பிரதானமான இடம் பண்ணுறது எல்லாருமே எல்லா வகையிலையுமே சொன்ன விஷயங்கள் தான். ஸோ மியூசிக் வந்து நான் இந்த சேனல் நாங்கள் அப்போவே சொல்கிறோம், இந்த சரிகமப்பாவுடைய ஒரு அது கொடுத்த ஒரு பெர்செப்ஷன் டிரைவ் வந்து மற்ற எல்லா நிகழ்ச்சியோட மிகப்பெரிய விஷயம். அது எப்போ அந்த மியூசிக்கில் அந்த சின்ன ஒரு டிவைனான ஒரு இது ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு கேம் ஷோ ஒன்று பண்ணணும், ஏன்னா ஒரு செட் ஆஃப் ஷோ தான் இருந்துகிட்டு இருக்கு, வேற ஒரு ஷோ பண்ணணும் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்த விஷயம் தான். பட் புதுசு கிட்டத்தான் அந்தாட்சரி மாதிரியான ஒரு ஷோ வந்து டெலிவிஷன் ஆரம்பித்த பொழுது கேம் ஷோ என்டர்டைன்மெண்ட் பீப்புள் என்டர்டைன்மெண்ட் திங்க் பண்ணும்போது முத முதல்ல யோசிச்சது மியூசிக் தான். மியூசிக் வச்சு தான் எல்லா நிறைய கேம் ஷோஸ்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தை அது மாறி வேற வேற டைமென்ஷனு போணுச்சு. திரும்ப அதை வந்து மறுபடியும் பண்ணலாம் அதை அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்து இந்த ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ நிச்சயமாக வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் இது வர்றதுனால இது ஒரு நீங்களும் பாடம் ஆசைப்படுறீங்கல்ல, உங்களே பாட வைக்கிறது தான் இந்த ஷோ. எல்லா துறையிலும் சேர்ந்த செலிபிரிட்டிஸ் அது எப்படியும் சொல்லிடலாமா சார்,
இது வந்து அதான் சொன்னீங்களே கேம் ஷோங்க இது. ஸோ இதுல வந்து வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு சும்மா ஒரு பாட்டு தெரியும்னாலே போறோம், அதை வச்சு நாங்க வந்து பில்டப் பண்ணி அதை எப்படி பாட பத்தின குவிஸ் கொஞ்சம் உங்களுடைய வைரஸ் கொள்ளருக்கும் ஷோ இருந்துச்சு நம்ம சேனல்ல. தேங்க்யூ. கல்யாண ஃபங்க்ஷன் இருக்கு, அதனால அங்கே போயிருக்காங்க மகேஸ்வரி, நம்ம ஜீ தமிழுடைய மகேஸ்வரி. ஸோ அவங்களோட தான் சேர்ந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காம்போ ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போது கொண்டு ஷோ வீக்லி ஒன்ஸ் சண்டே மத்தியானம். ஒரு அதான் ஒரு பூர்வ ஜென்ம காதல் கதை. அந்த ஒரு ஒரு நஞ்ச மரப்பிரலி படம் டைப்பில் ஒரு ஒரு ஜென்மத்தில் வந்து இழந்த காதலை மறு ஜென்மத்தில் வந்து மீண்டும் அவங்க சேருவதற்காக வருகிற பொழுது மறுபடியும் இந்த ஜென்மத்திலேயாவது ஒரு சேருவதற்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 ஐடியா தான் இந்த கதை. வணக்கம் ஃபஸ்ட்டு சேனல் கேட்ட ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன், அதில் வில்லனாக பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக பண்ணுறேன். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்தது பட் எதுவுமே எடுக்கல. பட் நான் நினச்ச மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் அது. ஸோ இது கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸும். ரெண்டாவது இங்கே வந்திருக்கும் எல்லாருக்குமே வணக்கம், ரொம்ப நன்றி உங்கள் டைமுக்காக. இந்த சீரியல் பற்றி சொல்றதுக்கு மாதிரி ப்ரொடியூசர் சாரி மறந்துட்டேன் சார், அவர் வந்து ப்ரொடியூசர் மாதிரி எங்கள் கூட பழக மாட்டார். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் சாப்பிட்டுருப்பேன், பக்கத்தில் கீழே உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க, திடீர்னு எழுச்சி சார் உட்காருங்க சார் உட்கார மாட்டார். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லினஸ், ஒரு ஒரு ரொம்ப டவுன் டு எர்த் அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கேன். இந்த சீரியல் பிரியாத வர வேண்டும், இட்ஸ் ஜஸ்ட் எ கனெக்டிவிட்டி பிட்வீன் த பாஸ்ட் அண்ட் த ஃபியூச்சர். ஸோ நிறைய படம் பார்த்துருப்பீங்க, எக்ஸாம்பிள் மகாதீரா பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா பழைய காலத்தில் ஒரு படம் பேர் இருக்குது அது பட்டன் ஞாபகம் இருக்காது. ஸோ அந்த படமாக இருக்கட்டும், ஏன்னா ஒரு லவ் இருக்குது, அந்த லவ் வந்து ஒரு 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 சம் சம் பர்சனால் கட் ஆகிடுது. அது இந்த ஜென்மத்தில் எப்படி கண்டினியூ பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் சேர்றாங்களா இல்லை சேராமே போயிடுறாங்களா அப்படின்றது தான் இதோட ஒரு தீம். ரெண்டாவது இது எப்படி எடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும், ஒரு மூவி பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 month பார்த்தீங்கன்னா ஊட்டியில் ஷூட் பண்ணோம், அதை 4 degrees Celsius. எப்படி சொல்கிறதுன்னா ஃபேஸ் எல்லாம் கருப்பாயிட்டோம், இல்லை ஊட்டி குளிரில் கருப்பாகுதுன்றது அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணேன். எல்லாருமே ஒரு காலையில் ஆரம்பித்து அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா 4 o'clock வரைக்கும் எல்லோரும் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த குளிரில். ஸோ எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், இஷ்டப்பட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட ஆதரவும் அன்பும் எங்களுக்கு தேவை, இது நல்லா வெற்றி பெறணும்னு எல்லாரும் வேண்டிக்கோங்க. தேங்க்யூ. My name is Mamrita. Actually, I'm from Bangalore. I don't know Tamil, but the one who is here and the director, they have helped me the most. In each and every step, they have helped me. Director used to come from the chair and he used to tell, this is the meaning of this dialogue. This is the meaning of this dialogue. I'm really thankful for such a wonderful team, and especially Bahlu sir. He's helped me in each and everything. He isn't like, I'm the producer, okay, I'm coming, I'm sitting and going. He's down to earth, as he told. So, we need your support. We have worked too hard for this. As he told in Nuti, we are totally like Negro people, to be honest. We have worked so hard. Please, we do need your support. Please. Thank you. Hello, Kumarakam. எனக்கும் தமிழ் அவ்வளோ தெரியாது, நாங்கள் ரெண்டு பேருமே மலையாளி தான். ஆனால் என்னை விட அழகாக இவர் தமிழ் பேசுகிறேன். தமிழ் வந்து என்னோடய ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் தான், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. லாங்குவேஜ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, ஆனாலும் நல்லபடியே நடக்கட்டும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சீ தமிழ் ஃபார் கிவிங் மீ சச் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் என்னோடய கேரக்டர் வந்து டபுள் ரோலாக இருக்குது, ஒன்று வந்து ஒரு வில்லேஜ் கேர்ள் அண்டு மற்றது வந்து ஒரு மாடர்ன் கேர்ள், ரொம்ப ரிச்சாக இருக்கிறீர்கள். ஐ வில் ஹோப் இட் வில் அப் டு யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். தேங்க்யூ.
Any questions? Kandikondin specifically, the hearing is in there. The house is open to questions. The promo is yet to be shot, so that's why we could not show it to you. We have put a big set in Poonamalli, and again, from a production point of view, we are really pushing our capabilities to the next level. Tamil, you want to talk about that a little more? Scale wise, pathina idha na adutha pandrathu periya production. First na vandu set potta arasu yaar ni mohini adhu appuram chembarthi adhu appuram indha adhu vida chembarthiya vida oru unna brahmandamana oru set kulla da adhu nadakkudhu சீக்கிரமே வர வேண்டியது. செட்டு ரெடி ஆக ரொம்ப காலம் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 20,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ஒரு செட் அது. ஸோ ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஒரு ரெடி ஆகிட்டுனால கொஞ்சம் தள்ளி போகுது. ஒரு ஊட்டி போர்ஷன்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. ஒரு ஹாஃப் இந்த செட் போர்ஷனுக்கு தான் வெயிட்டிங்கு. ஸோ நிச்சயமாக வந்து ஸ்கேலாக பார்த்தா எங்களுடைய அடுத்த கட்டமான நெக்ஸ்ட் லெவல் ஸ்கேலுக்கு நாங்கள் நினச்சி பண்ண விஷயம்தான் இது. அதுக்கான கதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதை வேணுங்கிறதுக்கான இந்த மாதிரி ஒரு கதை எடுத்துக்கிட்டோம். நிச்சயமாக இது அடுத்த லெவலுக்கான விஷயம் இருக்கும். ஆயிரடி மணி ஆரம்பித்து செம்பருத்திக்கு அப்புறம் இது ஒரு அந்த ஆங்கிள் அந்த ஸ்கேல் ஆங்கிள் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. And we also feel that you must have seen the promo, it's still under work, but we thought we should showcase it to you guys first. The song is something which I'm very confident about, that this will kind of catch on. Many of the title track songs have really caught on. This should be one such song which should really catch on with the audiences at large. We're open to questions. சார் இதுல முட்டிக்கிச்சுன்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு தெரியாததா? வருகிற அது சத்தியா?